ஹலோ, ஆ யாரு? நீங்க ஜுராசிக் பார்க்ல இருக்கீங்க? ஜுராசிக் வேர்ல்ட் அடுத்த பாட்டே வரும்போது இப்போ போயிட்டு ஜுராசிக் பார்க்னு பேசிக்கிட்டு. நீங்க பார்க்ல இருக்கீங்க? ஆமா, நான் பார்க்ல தான் இருக்கேன். ஒரு டைனோசர் எஸ்கேப் ஆயிடுச்சு. அது வருது, ஓடுங்க. அதானே எவ்வளோ டப்பிங் படம் பார்த்துருக்கேன், இது கூட தெரியல இப்படி. சரி, இப்போ பேசுறதுக்கு டைமே இல்லை. ஏன் எடிட்டிங் பண்ணுமா? எடிட்டிங் பண்ணுமா? ஆமா, எப்பவுமே நம்ம வந்து பேசி முடிச்சு தானே எடிட்டிங் பண்ணுவோம். இப்போ டைமே இல்ல, முதல்ல ஜுராசிக் பார்க் விட்டு வெளில வாங்க. ஓகே ஓகே, நான் வரேன் வரேன். வாவ், இட்ஸ் ஹியூஜ். எவ்வளோ பெரிய டைனோசர், சான்ஸே கிடையாது. இதை நான் பார்ப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வண்டர்ஃபுல், மார்வலஸ், எவ்வளோ பெரிய அப்பட்டோ சார். இது அந்த சைடு போய் டவுசர் போடணுமா? இது டவுசர் போடணுமா? இது அனிமல் பேர். அது நான் கூட இது அனிமல் சோல் நினைச்சேன். நீ கூட அனிமல் சோரா? இது வெஜிடேரியன் டைனோசர். அது இது எக் ஃப்ரைட் ரைஸ்ல சாப்பிடாதா? எக் ஃப்ரைட் ரைஸா? என்ன சொல்ற? இது எக் ஃப்ரைட் ரைஸ். நீ என்ன ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து வர? நான் ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து வரல. நான் ஃபாஸ்ட் ஃபுட் எங்க இருந்து தெரியுதுங்க? எஸ்கியூஸ் மீ, இங்க ஃபாஸ்ட் ஃபுட் எங்க இருக்கு? ஆ, ஃபாஸ்ட் ஃபுட் தானே இருக்கே. நேரா போனா டீரெக்ஸ் ஒன்னு ஃபாஸ்டா தரதுவோம். அது கிட்ட நீ போன அப்படியே ஒரு ஃபுட்ட மாத்திரும். அவ கேட் வந்துச்சு. அதுவா எடிட்டிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏய், பார்க் டைம்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. கிளம்பு கிளம்பு. இதுக்கு தான் சொன்னேன், நம்ம ஃப்ளைட்லயே இருந்துடலாம். உண்மைதான், நம்ம வந்து ஃப்ளைட்லயே இருந்துடலாம் தான். ஆனா ஐ லேண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, ஐ லேண்ட் அப்படின்னு சொல்லி நீ சொன்னியா? சரி, நீ ஏதோ லேண்ட் பண்ணதான் சொல்ற போல் இருக்குன்னு நினைச்சு நானும் லேண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சார், ரெண்டு ஒன்று தான் சார். இது வந்து மேலே போகுது, அது வந்து கீழே போகுது, அவ்வளோதான் சார் டிஃப்ரெண்ட். சரி, உங்க லொக்கேஷன் என்ன? ஜுராசிக் பார்க்கில் இருக்கு சார். சரி, ஜுராசிக் பார்க் அங்கே போனீங்க சார? அது வந்து ஒரு ஒரு பெரிய கதை சார். நீங்கள் நேரில் வாங்க சார், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். இன்னும் ஒரு ரிலேட்டிவ்ஸ் நேரில் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இவனா பைலட் சர்வீஸ் கூட கால் பண்ணிங்க சார்? பைலட் சர்வீஸா சார்? நான் வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டேன் சார், கவர்மெண்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். கவர்மெண்ட்டில் யார்கிட்ட சொன்னீங்க சார்? நான் கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்கிட்டே சொல்லிட்டேன் சார். கவர்மெண்ட் அவன்கிட்டே சொல்லிட்டேன் சார். அவன் வந்து உங்களுக்கு சொல்லியா சார் வந்து? அதான் சார், கவர்மெண்ட் யார்கிட்ட சொன்னீங்க சார்? நான் கவர்மெண்ட்டே சொல்லிட்டேன் சார். சரி ஓகே, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வச்சுருக்கீங்க சார்? நான் வந்து 700 ரூபா வச்சுருக்கேன் சார். மொத்தமாக உங்களுக்கு தான் சார். 700 ரூபாவா? ஷோ, சரி உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது, நானே வந்துடலாம். சரி ஓகே சார். ஐயோ, கிளம்புற டைம் ஆயிடுச்சு, ஹெலிகாப்டர் வர டைம் ஆயிடுச்சு. அப்போ இது வேற இங்கே வந்து நிற்குதே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது போனால் தான் வேறு நிற்கணும். இது நான் அசைய வேற கூடாது, வேறு நான் அசைஞ்சா மாட்டிக்குவேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. போய் தொலைக்க மாட்டேங்குது, என்ன வேறு பார்க்குது. அப்பாடா, ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு ஹெலிகாப்டரு. இவ்வளோ ஒரு மேப் பார்த்து எப்படி எப்படியோ அப்படி இப்படி வந்துட்டார். ஸோ இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.